வந்தார்களா? வக்காலு 67வது அத்தியாயம் 10வது வசனம், வக்காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅக்கிலு மா குன்னா அஸ்ஹாபி ஸயீர். அல்லாஹ்வே, சொன்னார்கள் வந்தார்கள், நாங்கள் சிந்திக்காமல் போனோமே, நாங்கள் விளங்காமல் போனோமே, நாங்கள் பொடும்போக்காக நினைத்தோமே, எல்லாம் ஏதோ ஜேஎக்கிச்சுக்காரர்கள் கூட்டத்தை போட்டு ஏதோ அவர்கள் பொழுதுபோக்குக்காக வேண்டி பேசுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்தோமே என்கிற நிலை நம்மில் யாருக்கும் வரக்கூடாது அன்பானவர்களே. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் 22வது அத்தியாயத்தின் 78வது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பற்றி பிடியுங்கள், பில்லா அல்லாஹுவை பற்றி பிடியுங்கள், அல்லாஹுவை பற்றி பிடியுங்கள், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன், அவன்தான் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன்தான் மிகச்சிறந்த உதவியாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வினுடைய அரவணைப்பும் நம் மீது என்றென்றும் இருக்க வேண்டுமானால் அவனை பயந்து நடக்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை கடந்த காலங்களில் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படியெல்லாம் நாம் வீணடித்தோமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த 2010 இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் சரியாக இருந்து அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகிற வாய்ப்பை அல்லாஹ் நம்மில் எத்தனை பேருக்கு தருகிறான் என்று தெரியாது. அப்படி அல்லாஹு தானா நமக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் இந்த வருடத்தோடு நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வர வேண்டும். எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரி வாழ்ந்துவிடக்கூடாது, திடீரென வரும். இன்றைக்கெல்லாம் சமீபத்தில் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிறார்கள் நண்பர்கள், திடீரென பார்த்தா செய்தி வருகிறது அவர் இறந்து போய்விட்டார். உண்டுமா இல்லையா? எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது, எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அல்லாஹ்வுடைய திட்டமிட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்குரிய நேரம் இது தெரியாது, உங்களுக்குரிய நேரம் அது உங்களுக்கே தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை அநியாயம் செய்யவோ அக்கிரமங்கள் புரியவோ இபாதத்துகளை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கவோ அல்லாமல் அல்லாஹுவை பயந்து நடப்பதற்கு நமக்கு அல்லாஹ் தந்த அந்த வாய்ப்பையும் அவகாசத்தையும் பயன்படுத்துகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இல்லாமல் அல்லாஹு தாலா அவன் நாம் செய்கிற இபாதத்துகளின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து இந்த வருட ரமலானுடைய மாதத்தை பூரணமாக நாம் எல்லாம் சந்தித்து ஆரோக்கியத்தோடு இரவு பகலாக இபாதத்துகளை செய்து அந்த இபாதத்துகளின் கூலியை நிறைவாக அல்லாஹ் மறுமை நாளிலே தந்து நோன்பு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டதோ அந்த கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.